உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போதும் இந்தியாவின் இணைப்பு மொழி ஹிந்தியா தமிழான்ற சர்ச்சை போகுது. தமிழ் மட்டுமல்ல, இந்தியால மொழிகள் சார்ந்து இதுவரை சொல்லப்படாத ஆதாரங்களோடு ஒரு மிக மிக முக்கியமான செய்தியை எல்லோருக்கும் புரியும்படி தெளிவா சுருக்கமா பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். முதலே ஒரு ரிமைண்டர், என்னுடைய ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட் உங்க வீட்டு பிள்ளை நிகழ்ச்சியில தங்கச்சியை பத்தி பேசியிருக்கேன். அந்த ஷோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாவில் மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்கு? ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி எழுதப்பட்டிருக்கக்கூடிய மொழிகள், அட்டவணை மொழிகள், நமக்கு தெரிந்த மொழிகள், பரவலா ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ், ஹிந்தி நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ், இப்படி வேறு வேறு தகவல்களோடு நமக்கு நம்முடைய ஒரு டோல்கேட்டை போட்டு நாமளே நிறுத்திக்கிறோம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 780 பதிவு செய்யப்பட்ட மொழிகள் இப்போதும் ஆக்டிவாக இருக்கின்றன. இந்த செய்தியை முதல்ல நீங்க எல்லோருக்கும் உங்க நண்பர்கள் நலன் விரும்பிக்கிட்டலாம் கொண்டு போய் சேர்க்கணுங்க. 780+ லாங்குவேஜஸ் இந்தியாவில் இருக்கு. இதை PLS, அதாவது பீப்புள்ஸ் லிங்குவஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு ஒரு மிகப்பெரிய சென்சஸ் எடுத்து அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. PLS எப்ப ஏற்பட்ட அமைப்பு? 2000 அதிகமான மொழி அறிஞர்கள், ஹிஸ்டோரியன்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சென்சஸ் எடுத்தாங்க. அதோடைய 2010-2013 கேப்ல எடுக்கப்பட்ட அந்த சென்சஸின் படி 780+ இந்தியன் லாங்குவேஜஸ் இப்போதும் ஆக்டிவாக இருக்கிறது. அப்ப இந்தியாவினுடைய பரவலாக பேசப்படுகிற மொழியாக ஹிந்தி நம்ம முன்வைத்தோம்னா, இந்தி மட்டும் இந்தியாவின் மொழி கிடையாது, 780 மொழிகளும் இந்தியாவினுடைய மொழி தான், பொக்கிஷமான மொழி. அப்ப இந்தியாவுடைய அரசியலமைப்புக்கு வரும் கான்ஸ்டியூஷன் படி 8வது அட்டவணை 22 மொழிகளை அட்டவணை மொழிகளாக அங்கீகரித்து, அப்ப இந்தி மட்டும் அட்டவணை மொழியாக அதை சொல்லல, 22 மொழிகளுக்கும் அந்த அந்தஸ்து கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு முன்பு 1961 ஒரு சென்சஸ் கணக்கெடுப்பு நடத்துறாங்க. இந்த 1961 சென்சஸ் கணக்கெடுப்பின்படி 1650 அதிகமான இந்திய மொழிகளை 1961 இந்திய அரசாங்கம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே இந்தியாவில் பேசப்படுற மொழிகள், இந்தியர்கள் பேசக்கூடிய மொழிகள், வெறும் ஹிந்தி மட்டும் கிடையாது. இந்த 1961 சென்சஸ்ல 1650 மொழிகளும் பதிவு செய்ததுல இருந்து 10 கழிச்சு ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க 1971. அது அப்படியே சரிபாதியா குறைஞ்சு போகுது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது ஒரு பாராமீட்டர் சேஞ்ச் கொண்டு வராங்க. எந்த லாங்குவேஜ 10,000 குறைவான மக்கள் பேசுறாங்களோ அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் இந்தியன் லாங்குவேஜ்ல நீ கணக்கில் எடுத்துக்காத, அது பாட்டு இருந்த போது நீ கணக்கில் எடுத்துக்காதன்னு சென்சஸ்ல ஒரு பாராமீட்டர் சேஞ்ச் கொண்டு வராங்க. அது அப்படியே இப்படியே சுருக்கி 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 வெறும் 108 மொழிகளாக சுருங்கி 22 அட்டவணை மொழிகள் ஆக்கப்பட்டு பரவலாக எல்லோருக்கும் இணைப்பு மொழியாக ஹிந்தி தான் இருக்கணும்ன்ற ஒரு ஒரு மேற்கோள் சொல்லப்படுவது எவ்வளவு பெரிய சதின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி 10,000 குறைவான மக்கள் பேசக்கூடிய மொழி இந்திய மொழி இல்லாமல் ஆகிவிடும்? ஒரு உதாரணத்துக்கு, சாய்மல்னு ஒரு மொழி இருக்கு, திருப்பூரா இருக்கு பாருங்க, அங்க வந்து சாய்மல் மொழி பேசக்கூடியவங்க வெறும் 5 இன்னைக்கு 2022 வெறும் 5 தான் சாய்மல் மொழி பேசுறாங்க. வெறும் 5 தான் பேசுறாங்கிறதுக்காக சாய்மல் மொழி இந்திய மொழி இல்லையா? அது இந்தியாவுடைய பொக்கிஷம் இல்லையா? அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல போ என்ற ஒரு மொழி, போ மொழி பேசக்கூடிய கடைசி பெண்மணி 2010 ஜனவரி 26 அந்த அம்மா செத்து போச்சு. அந்த அம்மாவோட போ மொழி பேசக்கூடிய கடைசி லாஸ்ட் சர்வைவிங் பர்சன் இந்தியாவுடைய ஒரு மொழி செத்து போச்சு. அப்ப அந்த அம்மா செத்தப்ப சாட்லி வித் 65,000 இயர்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் லைன் ஆஃப் விஸ்டம் டைட் அலாங் வித் சொன்னது கணேஷ் டிவி என்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர். யார் இந்த கணேஷ் டிவி? மொழிகள் சார்ந்து இந்தியாவில் 90 புத்தகங்களை எழுதி குவித்தவர், பத்மஸ்ரீ விருது வாங்கியவர், சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர், ஆங்கில ப்ரொஃபஸர், ஆங்கில மொழி ப்ரொஃபஸர், மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். அவரு சொல்றாரு, ஒரு மொழி இந்திய மொழி சாகிற பொழுது 65,000 தொடர்ச்சியாக வந்த ஒரு ஞானம் சாகிறது என்பதை சுட்டிக்காட்டார். ஆக இந்தியாவில் பெரும்பான்மை எல்லாரும் பேசுறது இந்தி தான் என்ற ஒரு வாதம் வந்து உடைந்து போகிறது. 1600 அதிகமாக 1960s இருந்த மொழி பல்வேறு சதி திட்டங்களின் மூலமாக 108 சுருங்கி இன்னைக்கு 22 அட்டவணை மொழியாக மாறி. இப்ப இது ஒரு ஃபேக்ட். 8th ஷெட்யூல் சொல்ற 22 மொழிகள் இருக்கு பாருங்க. இந்த ஃபேக்டின் அடிப்படையில தான் மத்திய அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய நிதி இந்த ஃபேக்ட் அடிப்படையில் தான் வருது. மொழிகளை வளர்ப்பதற்காக ஆண்டுதோறும் ஒதுக்கப்படுற நிதி இந்த ஃபேக்ட்ல தான் வருது. அதற்கான திட்டங்கள் ஸ்கீம்ஸ் இந்த ஃபேக்ட்ல தான் வருது. அதை செயல்படுத்தக்கூடிய எக்ஸிகூஷன் இந்த ஃபேக்டின் அடிப்படையில் தான் வருது. அப்ப சென்சஸின் போது 1600 இருந்த ஒரு மொழி எப்படி எல்லாம் திட்டமிடப்பட்டு அந்த மொழிகளின் எண்ணிக்கை குறைந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். மற்றது 5 பேசினாலும் 10 பேசினாலும் அது வந்து ஒரு ஒரு பூர்வக்குடி மக்கள் பழங்குடி மக்கள் பேசினாலும் அது மிக மிக முக்கியமான ஒரு மொழி. அடுத்து அரசியல் ரீதியாக பேசுவோமே, சிங்கப்பூர் எடுத்துக்கோம். சிங்கப்பூர் குப்பை மேடாக இருந்த ஒரு நாடு, சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டு பிரிட்டிஷ்காரர் தூக்கி வீசிய ஒரு சவலை பிள்ளை.
மலேசியாக்காரங்க இப்படி ஒரு நாடுகளுக்கு வேண்டாம்னு தூக்கி வீசப்பட்ட ஒரு நாடு. எல்லோரும் சிரித்துக் கொண்டு சுதந்திரம் வாங்கிய போது அழுது கொண்டே சுதந்திரம் வாங்கிய நாடு சிங்கப்பூர் எங்களை தூக்கி போட்டீங்களேன். ஆனா அந்த நாட்டுக்கு லீ குவான் யூ என்ற ஒரு மிகப்பெரிய தந்தை கிடைத்தாரு. அவர்கிட்ட போய் சொன்னாங்க, நீங்க மாண்டரின் மொழி பேசக்கூடியவர், நம்ம மாண்டரின் மொழி வச்சிடலாம், தமிழர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராதிங்க, தமிழர்கள் நிறைய அதிகாரிகளா வராங்க, தமிழர்களை கட்டுப்படுத்துங்க. அவர் சொன்னார், இன்று சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் நேஷனாக மாறிய போது எல்லாரும் உழைக்கிறீங்க, ஆனா இது குப்பை மாடாக இருந்த காலகட்டத்தில் உடைத்துக் கொண்டே இருந்த ஒரு சமூகம், ஒரு இனம், ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் தமிழர்கள். அதனால தமிழர்களை நான் அப்படி கட்டுப்படுத்த மாட்டேன், அவர்களை வந்து மட்டமாக்க மாட்டேன் என்று சொல்லி தமிழ் மொழி பேசக்கூடிய பிரதமர்களை உருவாக்கியவர் லீ குவான் யூ. சிங்கப்பூரினுடைய முக்கியமான மொழியாக தமிழை வைத்து அலங்காரப்படுத்தியவர் லீ குவான் யூ. சிங்கப்பூர் மலேசியால ஆட்சி மொழியில் ஒன்றாக தமிழ் இருக்கிறது. இன்று அச்சு மொழி இந்தியாவிலேயே முதல்ல புத்தகம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் புத்தகத்தை இந்த போர்ச்சுகல் மக்கள் வந்து அந்த பிரஸ்ல பிரிண்டிங் பிரஸ்ல போட்டு புக்குன்னு ஒன்று உருவாக்குனாங்கல்ல. இவங்க என் பின்னாடி இருக்கக்கூடிய புக்கை பத்தி எல்லாம் கேட்கறாங்க, இந்தியாவில் முதலில் அச்சேறிய மொழி தமிழ் மொழி. நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த பிரிண்டிங் பிரஸ் இருந்தது, ஃபர்ஸ்ட் தமிழ் புக்கு தான் அச்சடிச்சாங்க. அப்படி தொன்மை செழுமை. இப்ப கீழடியிலிருந்து கிடைக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் பாருங்க, அங்க வந்து தங்க வளையல் கிடைத்தது, அங்க வந்து யானை தந்தத்தில் செய்த பெண்கள் தலைவாரக்கூடிய சீப்பு கிடைத்தது, அதெல்லாம் விட பெருமனை தெரியுமா? ரோமாபுரியினுடைய பானை 2400 ஆண்டுகளுக்கு முன்பு கீழே கிடைத்தது, அதை விட பெருமனை தெரியுமா? 2600 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட பானை ஓட்டில் தமிழி எழுத்துக்கள் கிடைத்தது. 2600 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜே இல்லை, கிராமர்ல அவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கிளாசிக்ஸ் இல்ல. 2600 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத படிக்க தெரிந்த தமிழ் மக்கள் இருந்திருக்கிறார்கள். இப்ப உலகத்திலே பெரிய பண்பாடு, பெரிய நாகரிகம் மூணு சொல்லுவாங்க, கிரேக்க நாகரிகம், அது எக்கச்சக்கமான கடவுள்களில் இருந்து தொடங்குகிறது அவர்களுடைய நாகரிகம். சுமேரிய நாகரிகம் சடங்குகளில் இருந்து தொடங்குகிறது. சிந்து சமவெளி நாகரிகம் மன்னர்களையும் ஜோசியர்களையும் இந்த பூசை செய்யக்கூடிய பூசர்களையும் தெய்வத்தின் வழித்தொன்றர்கள் என்று சொல்வதில் இருந்து தொடங்குகிறது. ஆனா தமிழர்கள் நாகரிகம் மட்டும்தான் இயற்கையை வணங்குவதில் இருந்து தொடங்குகிறது. காலத்தையும் இடத்தையும் நிலத்தையும் முதல வைத்தாங்க, தெய்வத்தை வந்து உள்ளதான் கருப்பொருளாக தான் வச்சாங்க, முதல் பொருளாக இயற்கையை வைத்து பார்த்த மொழி தமிழ் மொழி. இப்படிப்பட்ட செழுமை, இப்படிப்பட்ட வரலாறு, இப்படிப்பட்ட இப்ப இருக்கக்கூடிய சென்சஸ் எவிடன்ஸும் நமது அடுத்த தலைமுறைக்கும் தெரிய வேணும். இந்த சித்திரை புத்தாண்டில் நீங்கள் செய்யக்கூடிய வாழ்த்தோ நீங்கள் அனுப்பக்கூடிய வாட்ஸ்அப் வரோடைய விட இந்த செய்தி சென்று சேர்வதுதான் மிக மிக அவசியம். அதை செய்வீர்கள் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.